அன்பு நண்பர்களே, இந்த கொரோனாவில் மாட்டிக்கொண்டது அமெரிக்கா, எப்படி தப்பித்தது ஆப்பிரிக்கா. அதாவது இந்த கொரோனா வைரஸ் பாதித்துள்ள நாடுகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா குளோபல் கனெக்டிவிட்டி எங்கே இருக்கோ அங்கே தான் இந்த கொரோனா வைரஸ் அதிகமான ருத்ர தாண்டவம் ஆடி இருக்கு. குளோபல் கனெக்டிவிட்டின்னா என்ன அப்படின்னா, பல நாடுகள் சார்ந்த மக்கள், பல நாடுகளிலிருந்து மக்கள் வந்துட்டு போகிறதுக்கு தகுதியான அல்லது வந்துட்டு போகக்கூடிய சாத்தியம் உள்ள ஒரு நாடு, ஒரு இடம் எதுவோ அங்கே. இங்கே வேடிக்கையாக ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால், இந்தியாவிலேயே இதோடைய பாதிப்பு அதிக ரொம்ப 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 குறைவாக அல்லது ஜீரோ லெவலில் உள்ள ஒரு மாநிலமாக காஷ்மீரை பார்க்கலாம். காஷ்மீர் வந்து ஊரடங்கு உத்தரவு ஏற்கனவே போடப்பட்டிருக்கிறதுனாலையும், சொல்லப்போனால் ஊரடங்கு இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு காலம் காஷ்மீரில் கூட அதிகமான கொரோனா வந்திருக்கும். ஏன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அது இருந்ததுனால குளோபல் கனெக்டிவிட்டி அதிகம், நிறைய பேர் வந்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அது இல்லாத காரணத்தினாலோ என்னவோ காஷ்மீரில் வந்து ரொம்ப ரெக்கார்ட்ஸ் கம்மி. அதே மாதிரி தீவிரவாதம் போன்ற காரணங்களால் பாகிஸ்தான்லேயும் ரொம்ப ரெக்கார்ட்ஸ் கம்மி. நிறைய டூரிஸ்ட் வந்து அங்கே விசிட் பண்ணுற அவ்வளோ முக்கியமான இடம் அது கிடையாது. அதனால் பாகிஸ்தான்லேயும் கொரோனாவுடைய பாதிப்பு தாக்குதல் என்பது ரொம்ப குறைவு. ஆனால் குளோபல் கனெக்டிவிட்டி அதிகமாக உள்ள நாடுகள் அல்லது உலக நாடுகளில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் நிறைய வந்துட்டு போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு இடம், அந்த மாதிரியான இடங்களில் இதனுடைய தாக்குதல் நிறைய இருந்திருக்கு. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அமெரிக்கா, சைனா, அவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர்ஸ். அவங்க எல்லாருமே அமெரிக்கன்ஸு, சைனீஸு, இட்டாலியன்ஸ், இவங்க எல்லாருமே ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர்ஸ். இவங்கெல்லாம் பல நாடுகளுக்கு போயிட்டு வரக்கூடியவர்கள், பல நாடுகளிலிருந்து மக்கள் வந்துட்டு போகக்கூடிய நாடு அது. அப்போ யாருக்கு இந்த குளோபல் கனெக்டிவிட்டி இருக்கோ அங்கே உள்ள நாடுகளில் தான் அதிகமாக இந்த வைரஸ் பாதிச்சிருந்திருக்கு. அதனால்தான் அமெரிக்கா மாட்டிக்கொண்டதும் ஆப்பிரிக்கா தப்பித்ததும் இப்படி தான். ஆப்பிரிக்கா ஏன் தப்பிச்சிச்சு அப்படின்னா, இன்றைக்கி ஆப்பிரிக்கா மக்கள் காலரை தூக்கி விட்டு தைரியமாக சொல்கிறாங்க, உங்ககிட்ட பெரிய மாளிகை இருக்கலாம், உங்ககிட்ட பெரிய வசதி இருக்கலாம், உங்ககிட்ட எல்லா விதமான வாய்ப்புகள் இருக்கலாம், உங்ககிட்ட எல்லா விதமான நவீன கருவிகள் இருக்கலாம், ஆனால் இதையெல்லாம் அனுபவிக்கணும்னா உனக்கு உயிர் இருக்கணும், அந்த உயிர் எங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு. அப்போ ஒரு நோயிலிருந்து, ஒரு நோயுடைய அச்சுறுத்தலிலிருந்து முழுமையாக பாதுகாக்கப்பட்ட ஒரு நாடாக ஆப்பிரிக்கா இருப்பதற்கு காரணம், மக்கள் அதிகம் போவதற்கு விரும்பாத ஒரு நாடாக அது இருப்பதும், இரண்டாவது அங்குள்ள மக்கள் வேறு நாடுகளுக்கு பயணம் செல்வதற்கு அவங்க விரும்பினாலும் செல்லக்கூடிய அளவுக்கு பொருளாதார வசதி அவரிடத்தில் இல்லாதனால் கிடைக்கிறத மாற்றுறத காய்ச்சி அறுத்து இறுத்து வறுத்து இறுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு மக்கள் அவங்கன்றதுனால அவர்களும் இதிலிருந்து தப்பித்து விட்டார்கள். ஸோ இந்த கொரோனா வைரஸிலிருந்து அமெரிக்கா மாட்டிய கதை, கொரோனா வைரஸில் அமெரிக்கா மாட்டிய கதையும் ஆப்பிரிக்கா தப்பித்த கதையும் இதுதான். நன்றி.